நண்பர்களுக்கு அன்பான வணக்கம். இப்போ ஒரு சில நாட்களாக, ஒரு 15 நாட்களாக நிறைய பதிவுகளை வந்து நம்ம பார்க்குறோம் யூடியூபு அதிலலாம். அதில் ரொம்ப பரபரப்பாக ஒரு 40 நாளில் 7 முறை ஒரு பாம்பு தன்னை கடித்ததாகவும், இந்த 9வது முறை அந்த பாம்பு என்னை கடிச்சுட்டா நான் செத்து போயிடுவேன் அப்படின்னும் ஒரு யூபிஎஸ் சேர்ந்த ஒரு இளைஞர் வந்து சொன்னது எல்லா வலைதளங்களிலும் மிக பரபரப்பாக பதிவாக வலம் வந்தது. அது எல்லாருமே பார்த்துருப்போம். இந்த ஸ்னேக் ஃபோபியா அப்படின்னு சொல்லக்கூடியதை வந்து ஆங்கிலத்தில் ஓஃபோ டைஃபோபியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து ஒரு பாம்பு கடித்தது அல்லது துரத்துவது போன்ற எதிர்மறையான அனுபவம் நமக்கு வந்து மனதுக்குள்ளே சித்தரிக்கப்படும். இது எங்கேருந்து வரும்? பாம்புகளுக்கு பயப்படும் பெற்றோர் அல்லது உடன் பிறந்தவர் போன்றவங்கக்கிட்ட வந்து நிறைய விஷயத்தை வந்து நம்ம கற்பனை கதைகளாக கேட்டு கற்றுக்கொள்வதால் ஏற்படக்கூடியது. அப்புறம் திரைப்படங்கள், தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் வந்து பாம்புகள் பெரும்பாலும் ஆபத்தான உயிரினங்களாக சித்தரிக்கப்படுகின்றன. இது வந்து பாம்புகளை பற்றி நமக்கு ஏற்படுத்தக்கூடிய பயத்திற்கு வந்து மிகப்பெரிய பங்களிப்பு தருது. இந்த இளைஞர் வந்து யூபி மாநிலத்தில் பதேபூர் மாவட்டம் சௌரா கிராமம் அப்படிங்கிற ஒரு இடத்தை சேர்ந்தவர். இவர் தொடர்ந்து 7 முறை பாம்பு கடித்ததாக மருத்துவமனைக்கு வர்றாரு. ஒரு பதட்டம், பயம் நிறைய பிதற்றுறார். 9வது முறை கடித்தா நான் செத்துருவேன் அப்படின்னு சொல்லி இவரை தொடர்ந்து ஆய்வு செய்ததில் இவருக்கு பாம்பு கடிக்கான எந்த அறிகுறியும் இவர் உடலில் இல்லை. எந்த விஷத்தன்மையும், பாம்பு கடியோட விஷத்தன்மையும் இவர் உடலில் தெரியல. அப்போ இவர் பாம்பு கடிக்கு உள்ளாகலைன்னு விஞ்ஞான ரீதியாக மருத்துவர்கள் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்ச பிறகு தான் இவருக்கு ஏற்பட்டிருக்குது ஓஃபோ டயஃபோபியா அப்படிங்கிற ஸ்னேக் ஃபோபியா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க. இதுக்கு காரணம் நம்ம பின்னாலேயும் தெளிவாக சொல்கிறோம். ரொம்ப சிறு வயதுலேருந்தே பாம்புகள் குறித்து நிறைய கதையை கேட்டுருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப பயங்கரமான கதைகள், மிக பயங்கரமான கட்டுக்கதைகள், நமக்கு நம்ம புராண காலத்து கதைகள் அப்படிலாம் சொல்லி சொல்லுவாங்க. அப்படியான கதைகளை கேட்டு இவரோட ஆழ் மனசில் இது பதிஞ்சு போயிருக்கும். அது இப்போ விஸ்வரூபம் எடுத்து ஒரு காலகட்டங்களில் இவரை அறியாமல் இவருடைய கற்பனைக்கு அது நிஜமாக நடக்கிற மாதிரியே தெரிந்திருக்க வாய்ப்பு உண்டு. இது மாதிரி ஓஃபோ டைஃபோபியா உள்ள மக்களை நம்ம கண்டறிஞ்சால் வந்து கட்டாயம் மருத்துவ சிகிச்சைக்கு உட்படுத்தணும். இந்த ஓஃபோ டைஃபோபியாவால் என்ன விளைவுகள் ஏற்படும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த நோயாளிகளுக்கு இது ஒரு வித மனநோய். இந்த நோயாளிகளுக்கு குமட்டல், மயக்கம், மூச்சு திணறல், இதய துடிப்பு வந்து அதிகமாகும். அப்புறம் வியர்வை நிறைய குளிச்சா மாதிரி வரும். மயக்கமாக ஃபீல் பண்ணுவாங்க. மயக்கத்தை வந்து அடிக்கடி ஃபீல் பண்ணுவாங்க. அப்புறம் இந்த பேனிக் அட்டாக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பீதியினால் ஏற்படக்கூடிய இந்த மாரடைப்பு, இந்த பக்கவாதங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இந்த நோய்க்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இது போன்ற ஃபோபியா உள்ள நபர்களுக்கு வந்து நம்ம முதல்ல பாம்புகளை பற்றி மிக தெளிவாக புரிய வைக்கணும். அவர்களுக்கு நம்பிக்கை உரியவர்களிடம் வந்து அதை சொல்ல வைக்கணும். அதாவது உலகத்தில் அல்லது குறிப்பாக இந்தியாவில் அல்லது அவங்க சார்ந்த மாநிலத்தில் இருக்கிற பாம்புகளில் விஷப்பாம்புகள் மிக குறைவு, இந்த வகை பாம்புகள் தான் விஷப்பாம்புகள், இவை பெரும்பாலும் மனிதர்கள் இருக்கும் இடத்தில் இருப்பதில்லை அப்படிங்கிறத புரிய வைக்கணும். 2வது, பாம்புகளை பற்றி நிறைய புராண கதைகள், அது வந்து உலகம் அழிவிற்கு பாம்பு கூட காரணமாகும் அப்படின்ற மாதிரியான கதைகள்லாம், பல கதைகள் இருக்குது. அப்படியான கதைகளை வந்து அவங்க நிறைய கேட்டிருப்பாங்க. அவங்கள்ட்ட பாம்புகளை பற்றி மெதுவாக பாம்புகளை நேரில் காட்டுவது, எங்காவது அழைத்து சென்று பாம்பு பண்ணை இது போல இடங்களுக்கு, ஸ்னேக் பார்க், இங்கெல்லாம் கூட்டு போய் பாம்புகளை நேராக காட்டுறது. அப்புறம் அங்கே பாம்புகளை பற்றி எக்ஸ்பிளனேஷன் தருவாங்க கிளாஸஸ், அதை மெதுவாக அவங்கள உட்காந்து கேட்க வைக்கிறது. அப்புறம் கார்ட்டூன்களில் பாம்பை பற்றி காட்டுறது, நேராக கொண்டு போய் அவங்கள பாம்பு காட்டுறதுக்கு முன்னால் கார்ட்டூனில் பாம்புகளை பற்றிய கதைகள், பாசிட்டிவான கதைகள் ஏதாவது இருந்தால் நிறைய அவங்கள திரும்ப திரும்ப கேட்க வைக்கலாம். அதாவது இதற்காகத்தான் உங்களை உட்கார வைக்கிறோன்னு சொல்லாமல் வேறு ஏதாவது சந்தர்ப்பங்களில் மெதுவாக அவங்க கவனத்துக்கு போகிற மாதிரி இந்த மாதிரியான கதைகளை வந்து இவர்களுக்கு வேண்டியவர்கள் வழியாக இவங்களுக்கு உள்ளே வந்து இந்த கதையை கொண்டு போய் சேர்க்கணும். அப்படி சேர்க்கறது வந்து ஒரு குறைந்த அளவு மாற்றத்தை இவங்கக்கிட்ட கொண்டு வரதுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்குது. இந்த ஓஃபோ டைஃபோபியா அல்லது புரியும்படி சொன்னால் ஸ்னேக் ஃபோபியா அப்படின்னு சொல்கிற அறிகுறி யாருக்காவது இருக்குமானால், பாம்புன்னு மட்டும் இல்லை, அந்த மாதிரி விஷக்கடிகள், தேல் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அடிக்கடி கடிக்குது, இல்லை கடிச்சிடணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு யாராவது பயந்தாங்கன்னா, ப்ரொஃபஷ்னலாக அதற்கான கவுன்சிலர், ஆலோசகர், அப்புறம் மன நல்ல மருத்துவமனை இதை வந்து அணுகணும். தொழில்முறை உதவி தான் நாடணும். இதை விட்டுட்டு நம்ம வந்து வேறு ஏதாவது செய்ய முயற்சி பண்ணால், இங்கே பக்கத்தில் ஏதாவது மாந்திரிகம் பண்ணுறாங்க அது இதுன்னு பண்ணால்,
அந்த நபருக்கு வந்து இந்த மனதால் ஏற்பட்ட பாதிப்பு வந்து மனநோயாக பெரிய விசூரம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுபோல் ஆட்களை நம்ம வந்து தெரிந்தால் உடனடியாக சிகிச்சைக்கு உட்படுத்தணும். அதுதான் நம்ம இந்த பதிவில் சொல்ல வர்றது. நன்றி.